சித்தர்கள் தரிசனம் ஓவர்டி மாமகரிஷி ஈஸ்வரப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற நிலையிலே பிறந்த நிலைகளை மறுக்கின்ற நிலைகளாக இருந்தாலும் கூட இவை எல்லாமே நமது மெமரி கார்டை போல ஒவ்வொரு வருது பள்ளியிலும் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு ஞானிகள் ஆராய்ந்து சொல்லி இருந்தாலும் கூட இவையெல்லாம் அஜந்தா எல்லோரா போன்ற குகைகளுக்கு சென்ற பொழுது அங்கே நீர்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களாக ஆறு பட்டை உள்ள கற்களை எல்லாம் சந்தித்த பொழுது இந்த ஆறு முகம் கொண்ட கற்கள் தான் கம்ப்யூட்டர் போன்ற அந்த அனுபவம் வடிவமுள்ள ஸ்படிகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் ஸ்படிக லிங்கங்களாக சிவபெருமான வழிபாடாக நாம் அவற்றை மாற்றி போட்டி கொண்டு இருந்தாலும் கூட இவை நாம் கம்ப்யூட்டர் சிப்பிலே பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் காட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த பதிவுகள் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மத்தின் பதிவுகள் எல்லாம் நமது உடலிலேயே மச்சங்களாக தளம்புகளாக பூர்வ ஜென்மத்திலே எந்த இடத்திலே நம்முடைய வேசித்தி பிரிந்ததோ அதன் தாக்கம் நமக்கு உடலிலே தளம்புகளாக மச்சங்களாக இருக்கும் என்று மகரிஷி தன்னுடைய அனுபவ படமாக காட்டியிருக்கிறார் ஊட்டியிருக்கிறார் ஞானமாக அவற்றின் நிலைகளிலே எவ்வாறு திருமூல மகரிஷியின் உயிர் அவனை விட்டு ஒரு ஆ என்ற பசுவை காப்பாற்றக்கூடிய நிலையிலே அவன் வலது காதலே விஷத்தின் தன்மை ஏறிய விஷத்தை முடுங்கி ஊதி இடிக்கின்ற தன்மையாக எடுத்து அவனுக்குள்ளேயும் அந்த விஷம் என்ற சுவை நாட்டிலே தாக்கப்பட்டு அவனுடைய உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய எவ்வாறு ஒன்று கண்ணுக்கு மறுத்திட்டால் அது நாட்டிலேயும் அது சுவை பரவக்கூடிய ஒரு சுற்றுமை பாதை இருக்கிறதோ அந்த பாதையை கண்களாலேயே பதிவு எடுப்பதன் மூலம் எவ்வாறு பசியற்ற விஷயற்ற தன்மையெல்லாம் ஒரு பெருமடையும் என்பதையெல்லாம் ஞானிகள் அறிந்திருந்த காரணத்தால்தான் உபநிடங்களிலே இவற்றையெல்லாம் சாட்சாரம் பார்வை சூரிய வென்றதும் சந்திர வென்றதும் அக்னி வென்றதும் என்று பல்வேறு பாடங்கள் மூலமும் வேதங்கள் மூலமும் இவற்றையெல்லாம் பதினெட்டு புராணங்கள் ஆக்கி 28 வெளிவேதங்கள் ஆக்கி இந்த உலகத்திற்கு அரிசியிருக்கிறார்கள். 4 வேதங்கள் என்பதுதான் பதினெட்டு வகையான புராணங்களாகவும் 108 உபநிடங்களாகவும் மாறியுள்ளன. இவையெல்லாம் எண்கள் அல்ல, நமது வாழ்க்கைக்கான விஞ்ஞானத்தின் கண்கள் ஆகும். இவற்றையெல்லாம் வேறு எந்த விதமான மத நூல்களும் இவ்வளவு விரிவாக விளக்கமாக ஆதிகாலம் தொட்டு மனித வாழ்க்கையை பின்னோக்கி சென்று இந்த உலகம் முன்னோட்டம் பெற வேண்டும் என்று விஞ்ஞான கண்ணோட்டத்துடன் விண்மீன் ஞான சக்தியுடன் விண்மீன் ஞான சக்தியுடன் எவரும் எந்த ஒரு ஞானியும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி கிடையாது. ஆக இந்து மதம் என்பது ஒரு தனிப்பட்ட மதம் அல்ல, இந்து என்றால் சந்திரன் என்று கூறுகிறார். 5வது வேதமாக சித்த வேதத்தை அறிய ஞானபிதா சுவாமி ஞானபிதா அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த 4 என்பதுதான் வாழ்க்கைக்குள்ளேயே விதியாகவும் வித்யாலயாகவும் நம்மை இயக்குகின்ற மேல்நிலையாக இருக்கிறது. இந்த 4 என்பது குருவை இயக்குவதாக குருவுக்கு பீடமாக இருந்து நமது குரு விரல் என்று சொல்லக்கூடிய ஆட்காட்டி விரலை இயக்கும் பொழுது அதுவே விதி வியாதி நிலைகளாக நமக்குள்ளே வருகிறது. இந்த ஆட்காட்டி விரலை இடமாகவும் இடமாகவும் வளம் ஆகவும் நம்மால் சுழற்றிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு ஞானி என்பவருக்கு இந்த ஆட்காட்டி விரல்களின் சக்தியை உடலின் அதிர்வுகளாக
இருதய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி முட்டையாக இருக்கின்ற நிலையின் ரகசியத்தை அவன் உணர்வார். இருதய பகுதியிலே இருக்கிற பள்ளி முட்டை தான் நம்முடைய சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்குமான நிலைகளை நம்மை ஆழ்த்துவதாக இருக்கிறது. எவரும் சிற்றின்பத்து நிலைகளை உணராமல் அந்த நினைவுகளிலே தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆண், தனக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை, தன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை இடது பாகத்தை உணராமல் பேரிடத்திற்குள் செல்ல முடியாது என்று மாய மகரிஷி ஈஸ்வரப்பட்டார் அறிய செய்கிறார். இதே போல் ஒரு பெண் என்பவள் அந்த முழுமையான ஞானத்தை அவள் பெற்றே பெறுந்திருந்தாலும் மிகப்பெரிய ஞான சக்தியை ஆன்மீகத்தின் நிலையில் ஆகட்டும், இவ்வுலகின் நிலைகள் ஆகட்டும், தன் உணர்வில் என்ற கண்களின் நிலையிலே பார்க்கின்ற நிலைகள் ஆகட்டும், அல்லது அவள் கையிலே இருக்கக்கூடிய கண்களின் வழியாக பார்க்கின்ற நிலைகள் ஆகட்டும், அல்லது அவளது ஆடைகளை பரிசாக கொடுப்பதன் மூலம் தன் சக்தியை ஒரு ஆணுக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலைகளாக இருந்தாலும் கூட அவளுக்குள்ளும் வளர்க்கிறே தேய்கிறே என்ற நிலைகள் உண்டு. அதற்கான நிலைகளை கொடுப்பதற்கான காலமும் நேரங்களும் உண்டு. ஒரு பெண் மண் சக்தி கைவிடப்பெற்றவளாக பிரிக்கிறாள், கண் சக்தி கைவிடப்பெற்றவளாகவும் பிரிக்கிறாள். ஆக இந்த மண் சக்தி கைவிடப்பெற்றவளாக பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கங்கை என்று சொல்லக்கூடிய நிலையில் பிறக்கின்ற பெண்கள் எல்லாம் ஞானிகள் கிடையாது, அவர்கள் எல்லாம் ஞானத்திலே முழுமை பெற்றவர்களாக கிடையாது. அவர்கள் எல்லாம் ஞானத்திலே முழுமை பெறுவதற்காக மின்சக்தியில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கையில் இருந்து கங்கையின் நிலையில் இருந்து பிறக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவையெல்லாம் ஆதி காலத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டார், அது எத்தனை நாட்கள் கண்களை மூடியிலேயே இருந்தது என்று ஆராய்ந்து பார்த்து அது ஞான குழந்தையா என்பதை முடிவு செய்வார்கள். இப்படிப்பட்ட ஞான குழந்தைகள் ஆதி காலத்தில் எல்லாம் இருக்கின்ற குழந்தை எல்லாம் கண்களை மூடி மகா தவம் செய்கின்றன பிறந்தன. ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பூமிக்கு வந்த பிறகு கூட அவை தை தவம் செய்கின்றதாக கேசாதி பாதமாக பாலாதி கேசமாக சுவாசிக்கின்ற நிலைகளாகத்தான் பிறந்தன. பிறகு கண்களிலே ஆவணக்கு எண்ணெயை கட்டி அந்த கண்ணனுக்கு ஒளி தரக்கூடியதாக கண்ணை திறக்கின்ற நிலையாக எல்லாம் அமைப்பார்கள். அவ்வாறு அப்படிப்பட்ட மனிதன் காலம் அப்படிப்பட்ட காலத்திலே வடிக்கப்பட்ட சிலைகள், கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாமே மகா 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 சக்தி வாய்ந்தவையாக இந்த உலகத்திற்கு ஆற்றல் தருவதாக வியாதியுடன் விதியுடன் ஒருவன் செல்கின்ற நிலையிலே அந்த ஆலயத்திற்குள்ளேயே வானத்தில் இருக்கக்கூடிய மேசவீதி கடக வீதி எல்லாமே அங்கே செயல்படக்கூடிய தங்கினாக ஆதி காலத்திலேயே அந்த ஆலயங்கள் எல்லாம் செல்வாக்குடன் மனிதனுக்கும் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் சக்தி கொடுப்பதற்காக இருந்தன. இன்று ஆறில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம், கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் என்று நாம் சொல்கிறார்கள். ஆனால் நடைமுறையிலே இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறதா? இவையெல்லாம் சத்தியமாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இவற்றிலே மாறுபாடுகள் வந்துவிட்டன, வேறுபாடுகள் வந்துவிட்டன. ஆலயத்திலே மின் விளக்குகள் புகுந்துவிட்டன, மின்சார மணியோசைகள் வந்துவிட்டன, செல்போன் போன்ற மின் ஒளிகளை தடை செய்யப்படுகின்ற நிலைகளாக இருக்கின்றன. சிவன் ஆலயங்களிலே பஞ்சமுக வாத்தியம் ஒழிக்கப்படுவதில்லை, சாரங்கி சக்தி அங்கே இடையில்லை. ஆலயத்திற்கு சக்தி உடையக்கூடிய தாள வாத்தியங்கள் எல்லாம் ஆலயங்களை விட்டு மறைந்துவிட்டன. ஆலயங்களிலேயே தங்கியிருந்து ஆலயத்தை புனிதப்படுத்துகின்ற ஓதுவார்கள் என்றெல்லாம் சில நிலைகளை சொல்கிறார்கள். அவற்றையெல்லாம் அந்த ஆலயத்திலும் பார்க்க முடியவில்லை. சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே முதிரை குளம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கந்தசாமி என்ற ஒரு ஆலயத்தை கட்டி அது எப்பொழுதுமே அதற்கு கதவுகள் கிடையாது,
தன்னை தானே காத்துக் கொள்கின்ற சக்தி இறைவனை பிடிக்கிறது என்று மக்களுக்கு காட்டுவதற்காக அங்கே ஆலயத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை எவர் எடுத்தாலும் அவர்களுடைய பார்வை நீங்கி அங்கேயே சுருந்திருக்கின்ற கூட பூமியிலே சில இடங்கள் உண்டு. அவையெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தின் சக்தி கொண்டு அமைக்கப்பட்டதாகவும் இருக்கும். அந்த ஆலயங்களுக்கு கீழே சில முதலைகள் என்பவை தண்ணீர் சக்தியிலே வலிமைக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட முதலைகள் போன்றவற்றையெல்லாம் அந்த ஆலயத்திற்கு கீழே பெரிய நீரெடுக்கிறதாக அமைத்து அவற்றின் கீழே அந்த முதலைகள் எப்பொழுதும் இருக்கின்ற இடமாக வைத்து அந்த இடத்திற்கு மேலே இவ்வாறு சில ஆலயங்களை எல்லாம் அமைத்திருப்பார்கள். அவற்றின் மேலே நாம் நீந்திருந்த பொழுது நடக்கின்ற பொழுது நமக்கும் அவற்றிற்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு நமது உடலிலே தவறான எண்ணங்கள் நிலைகள் வந்துவிட்டால் நம்முடைய பித்தப்பை அந்த பிராணியின் பித்தப்பை என்ற விஷத்துடன் சேர்ந்து அதிகமான விஷத்தின் தாக்கம் ஏற்பட்டு அங்கே மயக்கமால் ஏற்படுத்துகின்ற நிலைகளும் உண்டு. இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு நமது தலைப்பகுதியிலே மொத்தமாக சேர்ந்து சுழல்கின்ற விதமாக சில நீரூற்றுகளின் சங்கமமும் அதிக வேகமாக சுழல்கின்ற சில பாறைகள் எல்லாம் உண்டு. தண்ணீருக்கு சப்தங்களை 100,000 தடவை கிடைக்கின்ற தன்மை உண்டு. சில வகை பாறைகள் சில வகை பாறைகளுக்குள்ளே சப்தரைகள் அதிக வேகமாக வெளிப்படுவதும் உண்டு. சந்திரகாந்த பாறை போன்றவெல்லாம் இவ்வாறு சப்தரைகளை சூரியனிலிருந்து பிரகாசித்து அதிகமான ஒளியுடன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இந்த மாதிரி சந்திரனின் சக்தி அன்னியமானவர்களிடம் இவ்வாறு இருக்கிறது. சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய பருத்தியிலும் இப்படிப்பட்ட மகாசக்திகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மன இலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இலைகளில் பூமியிலே இயற்கையிலேயே கருவாகியிருந்தாலும் சரி செயற்கையிலே உருவாகித்தால் மறுமையிலே அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்றும் அந்த மாதிரி இன்றும் அந்த சக்தியின் எச்சத்துடன் இருக்கிறது. இந்த அதிசயத்தை தன்னுடைய நாளானங்காலை போதத்திலே வைக்க வேண்டும் என்று சோழ மன்னன் விரும்பி இருந்து இங்கே சந்தித்த இடம்தான் சோழவரான் என்ற ஒரு பகுதி சோழன் வந்தான் என்றதையாக இருக்கின்றது. ஆக மகாசக்திகள் அனைத்து இடங்களிலும் நிலவி கிடைக்கின்றன, பரவி கிடைக்கின்றன. இருந்தாலும் இந்த மாயங்கள் உலகம் என்று சொல்லுகிற நிலையிலே நாம் ஈடுபட்ட பிறகு சரியான நேரம் சரியான காலம் கொண்டு அந்த தட்சிணாமூர்த்தியை உன்னை தரிசிக்க வைக்கிறேன் என்று சொன்னார் மாயப்பட்டன் மாய சித்தன் மாய ரிஷி மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் கூறினார். ஆனாலும் கூட புத்தரின் தட்சிணாமூர்த்தியின் ஊர்வலே அதைத்தான் நாம் தயாரிகளை ஏற்கனவே கண்டேன். அதைத்தான் நமது நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறமே தட்சிணாமூர்த்தியிலே என்று கூறினேன். இல்லை இல்லை, தட்சிணாமூர்த்தி என்ற நிலையில் அவருடைய முழு உருவத்திற்கான நிலையை கிடையாது. தட்சிணாமூர்த்தியின் வழிபாடுகளெல்லாம் இந்த உலக மக்கள் தவறான நிலையில் தான் அதற்கும் போன்ற உருவத்தை சமைத்து அதை வணங்குவதற்கான ஒரு திசையை சமைத்து அதை வணங்குவதற்கான ஒரு தானியத்தையும் சமைத்து மக்கள் வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான தட்சிணாமூர்த்தியின் நிலை என்பது வேறே வேறே வேறே. அதை நான் உனக்கு காட்டுகிறேன் வா என்றார். பிறகுதான் மலேசியாவிலே இந்த நூல் வெளியிடுவதற்கான நிலை அங்கேதான் அளித்திருது என்பதற்காக மலேசியா மன்னை மகரிஷி தான் இந்த நூல் அங்கே வெளியிடுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் தேர்ந்தெடுத்தார். அதற்காக பலரையும் கருவியாக உபயோகித்துக் கொண்டார் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர். ஆனால் இவற்றையெல்லாம் அறியாமல் புரியாமல் அன்பே சிவம் என்ற நிலையிலே திரு மைக்கேல் ஐயா அவர்கள் மூலமாக முருகப்பெருமானின் பேரமைந்த பலர்களும் இந்த செயல்களிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்பதை சித்தர்களிடம் பழனிமலை மலேசியா தரிசனத்தில் இருக்கின்ற பலரும் அறிவார்கள். ஆனாலும் கூட அன்பே விஷமமாகவும் செயல்படுகின்ற
இல்லைகளாக நான் தான் நான் தான் நான் நான் என்ற நிலையிலும் பலரும் சிலர் என்ற நிலைகளுக்குள் சில விரும்பவில்லை. ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு நிலை இருக்கும். எந்த ஒரு நிகழ்விலும் சில நெகட்டிவ் இல்லை என்றால் பாசிட்டிவ் என்ற எனர்ஜி வலிமை பெறுகின்ற நிலை இருக்காது என்பதுதான் சர்வ நிச்சயமான உண்மை. ஆக இந்த நூல், இந்த மாய என்ற எழுத்துக்கள் இந்த நூலிலே வருவதற்கு காரமணி சீனிவாசன் அவர்கள்தான் இந்த நூலுக்கு தலைப்பிட்டார்கள். ஆக இந்த நூலை எழுத வைத்த மாமகரிஷி ஈஸ்வரப்பட்ட இந்த நூலுக்கு தலைப்பை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விளையாட்டை அவர் மூலம் நடத்தினார். அங்கே இந்த நூல் ஆரம்பித்த நாள் முதல் முடிவடையும் நாள் வரை காஞ்சி பெரியவரையா வலிமையாக துணியிருந்தார் என்பது எங்கள் அனைவரும் அறிந்த நிலைகள் உண்டு. நாம் உதாரணமாக ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே மாயமான் மாயமான் மான் மாயன் மாயமான் தான் ராமாயணத்தை வழிநடத்தி செல்கின்றது. மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் மயன் கட்டிய மாய மாய மாளிகைகள் போன்ற மாய சக்திகள் ராமாயணம் எங்கும் விரவி பரவி கிடைக்கிறது. மாய சக்தி மிக்கவனாக ஆஞ்சநேயன் வருகிறான். மைனாக மலையிலே அவன் ஆசைகளை பெறுகின்ற விதமாகவும் அதன் நிலைகள் எல்லாம் மாய விளையாட்டாக புனியாக எல்லாம் மாறக்கூடிய சக்தியாக ராமாயண காவியமும் தொடர்கிறது. நாம் பின் செல்கின்ற நிலையாக இருக்கிறோம். ஆக இத்தனை நாள் எங்கிருந்தாய் ஈஸ்வரா என்று நமக்கெல்லாம் மாமகரிஷியாக இருக்கின்ற ஈஸ்வரப்பட்ட மாய மகரிஷிகள் ஆகவும் மாயங்கள் உலகத்தின் நிலைகளுக்குள் அதுதான் உலகமாக இருக்கிறது, உலகத்திற்கு திலகமாக இருக்கிறது என்று ராமாயணமும் மகாபாரதமும் எதை சுட்டி காட்டுகிறதோ எதை தொட்டு காட்டுகிறதோ அந்த நிலைகளின் வழியிலே உலக இரகசியங்களில் மனித உணர்விலே இருக்கின்ற அனைவரது உடலின் இரகசியங்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி என்ற நிலையிலே இருக்கிறது. இருந்தாலும் அந்த உருவத்தின் அந்த பருவத்தின் அந்த அருவத்தின் நிலையில் அதுவும் முழுமையாக இல்லை. அதற்கும் அனுப்பிரமாணமாக எவ்வாறு இருக்கிறது பெருமிடு என்று பிரமிடு என்ற சக்தியை எவ்வாறு முன்வைக்கினார்களோ அந்த பிரமிட்டிலும் இந்த ரகசியம் கையாளப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு மகா கடமை நமது குழுவில் உள்ள அனைவருக்கும் இருக்கிறது. ஆக ஒரு குரு என்ற நிலையாக சூரியன் பகலுக்கு குருவாக இருக்கிறார், சந்திரன் இரவுக்கு குருவாக இருக்கிறார், மன்மதன் உறவுகளுக்கு குருவாக இருக்கிறார், சிவன் ஆறு கால பூஜையிலே இறைவன் சக்தியாக குரு சக்தியாக உலகத்திற்குள்ளே வளம் வரக்கூடிய குருவாக இருக்கிறார், விபினேஸ்வரன் என்று அழைக்கக்கூடிய சிவன் நடுநிசை பூஜையிலே குருவாக இருக்கிறார், மயான பூஜையிலே காலில் குருவாக வருகிறாள். ஆனால் தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இரவிலே இவையெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய தன்மையாக புதன் என்ற கிரகத்தின் சக்தியை ஆட்சியை சர்வ நிச்சயமாக இந்த சந்திரனின் சக்தி சூரியனுடைய சக்தியை பெற்று இந்த உலகத்திற்கு திங்கள் என்ற நிலையாக பித்தா பிரசூரிய பெருமானை என்று இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டு இருந்தாலும் அது அல்லி மலர்களை தவிர வேறு எந்த சக்தியும் தாவர சக்திகள் அந்த சந்திரனின் சக்தியை எடுப்பதாக தெரியவில்லை என்பதை மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் நமக்கெல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இவ்வாறு சூரிய கிரகம் பாதரச கதிர்களாக சுற்றுமுக் கதிர்களாக இந்த பூமிக்கு வருகிறது
ஏழு வருட குதிரைகளாக வருகிறது. ஆனால் இந்த சூரியனின் சக்தியை சந்திரன் தனக்குள்ளே ஏற்று பிரதிபலிக்கின்ற தன்மையாகத்தான் இருக்கிறான். ஆனால் இந்த பாதரச கதிர்களின் மொத்த வடிவமாக மெர்க்குரி என்ற நிலையாக அந்த புதன் என்ற சக்தி முழுமைப்படுத்தப்பட்ட சக்தியாக இந்த பூமிக்கு சூரியனுடைய உதய காலத்திலும் அதனுடைய சந்திரன் சக்தி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலத்திலும் இந்த சுக்கிரனும் புதனும் ஜோதிட ரீதியாகவும் அதன் நிலையிலே செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த புதன் என்பது 88 என்று சொல்லக்கூடிய சங்கிலி இணைப்பாக இருக்கிறது. ஆக இந்த 88 என்ற எண்ணை 8 என்று எழுதி மற்றொரு 8 என்ற எண்ணை அதற்கு கீழே நாம் எழுதும் பொழுது அங்கே 4 விதமான சங்கிலி வட்டங்கள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த 4 விதமான சங்கிலி வட்டங்களே மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் எல்லாம் இருக்கிறது. இது நான்கன் என்றும் சொல்லலாம். பூமி சூரிய கோட்டிலே அதன் வட்டத்தை சொல்கின்ற கற்பனை கோளாகவும் சொல்லலாம், பிரம்மன் என்று சொல்லலாம், சதுரம் என்று சொல்லலாம், சதுர்த்தி என்று சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த விதமான புதன் என்று சொல்லக்கூடிய இந்த 88 என்ற எண்ணின் இயக்கம் 16 என்ற நிலைகளாக மாறி 16 வகையான செல்வங்களை தருகின்ற நிலைகளாக சொல்லலாம், சோடச அபிஷேகமாக சொல்லலாம். இந்த 16 என்ற எண்ணை சூரியனும் சுக்கிரனும் இணைந்த தன்மையாக இருக்கின்ற நிலையிலே நம்முடைய பெரு விரல் என்று சொல்லக்கூடிய பெருமிடு பெரும் இடுகாடு என்று சொல்வார்கள். ஆக நமது உடலுக்குள்ளே நாம் பல்வேறு பிறவிகளாக, பறவைகளாக, மிருகங்களாக, ஊர்வனவாக, பாம்புகளாக, தேள்களாக பிறந்த எல்லா பிறவிகளின் இரகசியங்களும் இடப்பட்ட சுடுகாடாக, சுடப்பட்ட சுடுகாடாக நமது பெருவிரல் என்ற தன்மையே நமக்குள்ளே பிரமிடு என்ற தன்மையாகவும் பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை ஆலயத்தின் மாணிக்க வாசலின் சக்தியாகவும் நமது பெருவிரல் இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. 4 வயதான விதி இயக்கங்களே 4 விரல்களின் வழியாக இந்த 88 என்ற எண்ணின் இயக்க ரகசியமாக இந்த 4 வகை விரல்களுக்கும் 12 விதமான அங்காஸ்திகள் உண்டு. இவை எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களுடன் தொடர்புடையவை ஆகும். இதுவே 108 என்ற சிவனின் இயக்கம். வலதுகையிலே எந்த புள்ளியிலே இந்த 108 புள்ளிகளில் இருக்கிறது, இடதுகை விரலிலே எந்த புள்ளியிலே இருக்கிறது என்பதை சாதாரண ஒரு சிறிய அக்குப்ரசர் ஊசியவோ அல்லது பேனாவின் முனையை வைத்துக் கொண்டோ ஒவ்வொரு அங்கலத்தையும் 9 பகுதியாக பிரித்து கொண்டு எந்த இடத்திலே உங்களுடைய உணர்வின் ஆதிக்கம் இருக்கிறது, ஞானத்தின் ஆதிக்கம் இருக்கிறது என்பதை சோதித்து அறிந்து கொண்டு அந்த இடத்திலே ஏலக்காய் அல்லது கிராமம் போன்ற வாசனை பொருளை பயன் செய்து வைத்துக் கொண்டால் கூட நாம் எல்லா விதமான விதி வியாதிகளிலிருந்து நீக்கப்படலாம் என்பதையெல்லாம் ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு முன்பே மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் ஓட்டியிருக்கிறார். இந்த புள்ளியை எவ்வாறு கண்டடைவது என்றெல்லாம் சிரமப்பட வேண்டியதில்லை. வலது கையில் இருக்கக்கூடிய 12 விரல்களிலும் இடது கையில் இருக்கக்கூடிய 12 விரல்களிலும் கூட 12 விதமான ஏலக்காயிலை வைத்து பயன் செய்து வைத்துக் கொண்டால் கூட உங்கள் உடலிலிருந்து நீக்க வேண்டியவற்றை எவ்வாறு அசைத்து நீக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எவ்வாறு யார் வசைப்பாடி இருந்தாலும் சரி, எந்த விதமான மந்திர தந்திர எந்திர விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, இவையெல்லாம் துர்வாசனைகளுடைய இயக்கப்படுகின்றன. இந்த நறு மனத்தை நமது உடலுக்குள் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய தீய சக்திகளை கெடுக்கும் சக்தியாக மாறி நமக்கு பல நல்ல சக்திகளை கொடுக்கின்ற விதமாக 7 விதமான அடுக்குகளாக அவை உருவாகி நமக்குள்ளே இந்த வாசனை சக்தி 8வது நிலை என்ற சூட்சும உருவமாக மாறிவிட்டால் நமது உடலில் இருந்து சில பல மின் துடிப்புகளை எல்லாம்
அந்த மின்னல் சக்தி என்று சொல்லக்கூடிய பாலா ஜுவாலா சக்தி எல்லாம் நமக்குள்ளே நாம் உணர முடியும் 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 என்று.